உழைப்பவனுக்கு கல்வி ஒரு தடையில்லை என்பதை பலர் நிரூபித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு மட்டுமே பயின்றுள்ள விவசாயி திரு கந்தசாமி அவர்கள் விவசாயத்தை மட்டும் நம்பாமல் சிறிய அளவிலான மாட்டுப்பண்ணையையும் அமைத்து தினமும் 120 லிட்டர் பால் உற்பத்தி செய்து வெற்றிகரமான பண்ணையாளராக உருவெடுத்துள்ளார். இந்த வீடியோவில் அவருடைய அனுபவங்கள், கால்நடை வளர்ப்பது எப்படி, மாட்டு கொட்டகையில் அமைப்பது எப்படி, சினைமாடு பராமரிப்பு, கன்று பராமரிப்பு போன்ற தகவல்கள் நம்முடன் பகிர உள்ளார். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம், என் பேர் கந்தசாமி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லை கிராமத்தில் சின்ன ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 13 மாடு இருக்குது, பராமரிச்சுட்டு இருக்கேன். கன்னுக்குட்டி வந்து ஒரு 6 கன்னுக்குட்டி இருக்கு, கெடியேறி காலக்கண்ணு. நான் 10ஆவது தான் முடிச்சிருக்கிறேன். முன்னாடி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது வந்து மாட்டு பண்ணை வச்சுட்டு இதை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 120 லிட்ரு பால் உற்பத்தி பண்ணுறேன். என்னுடைய பண்ணையில் என்னென்ன இருக்குது, கறவை மிஷினு என்னென்ன வச்சுருக்குங்கிறது எல்லாம் காட்டுறேன். ஏற்கனவே பழைய ஷெட்டு, அந்த சின்ன ஷெட்டு, அதில் தான் மாடு இருந்தது. இப்போ மாடு அதிகமாக இருந்ததால் இது புதுசாக இப்போ இது போட்டிருக்கோம். இது காசு இல்லாததால் கயிறு கட்டி பருதாக போட்டு வச்சுருக்குறோம். இந்த ஷெட்டினுடைய நீட்டு வந்து 71 அடி, அகலம் 21 அடி. இது இந்த தீனி போகிறதுக்கு இந்த இது கட்டை 2 அடி உயரம், 2.5 அடி அகலம். ஏன்னா மாடு வந்து ஃப்ரீயாக தீனி எடுத்து இடிச்சிக்காத அளவுக்கு போட்டுருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தரம் வந்து காங்கிரீட்டு போட்டோம்த்து. எனக்கே காங்கிரீட்டு போட்டால் தான் மாடு மெரிச்சாலும் இது உடையாது, அதனால் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்கோம். ஏதோ வந்து நைஸாக விட்டாக்கா மாடு வழுக்கும், சொறி சொறியாக விட்டு வைக்கணும். இந்த காங்கிரீட்டுனா தான் நம்ம கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும். உலை அது இது விழாது, தண்ணி ஃப்ரீயாக போயிடும். மட்டில் மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கும், எந்த நோய் மடி நோய் அது இது வராத இருக்கும். அதுக்காக தான் இந்த தரம் வந்து காங்கிரீட்டில் போட்டால் தான் மாடு பராமரிப்பு நல்லாயிருக்கும். இல்லைடானாக்கா சேரு ஒலை அப்படி இருந்தானாக்கா மடி நோய் அடிக்கடி வரும், அது நமக்கு அது ஒரு தொந்தரவு. நான் வந்து இந்த கொட்டா வந்து பூரா இரும்பு பைப்பாலே போட்டிருக்கேன், ஸ்டீல் எத்தினிக்கே. ஏன்னா இது ஒரு 10-20 வருஷத்துக்கு அது மாதிரில கிடக்கும். 20 வருஷத்துக்கு எதுவுமே இதில் எதுவும் கையை வைக்க தேவையில்ல. செலவு வந்து இது 2 லட்சம் ரூபாய்க்கு ஆகி போச்சு ஷெட்டு போட்டது. செவுறு வந்து 5 அடி உயரத்தில் வச்சுருக்கோம், ஷெட்டு நல்லா உயரமாக தூக்கி போட்டிருக்கோம். இது வந்து இவ்வளோ கேப் இருந்தால் தான் காற்றோட்டமாக, காற்று உள்ளே வந்தால் தான் நல்லாயிருக்கும். மாடு எந்த நாற்றம் கேத்தம் இல்லாத நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஷெட்டு போடணும், இந்த மாதிரி காற்றோட்டமாக விடணும். போடுறவங்க இந்த மாதிரி நல்லா கேப் போட்டு போடணும். நான் வந்து கொட்டகை வந்து வடக்கு தெற்குல அனுப்பிச்ச இது போட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த வாரத்தில் போனாக்கா வெயில் வரும், அதனால் இந்த லைனில் இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த பால் கறக்கிற ஏர் பைப், இது மிஷின் அங்கே இருக்குது, அதுலேருந்து ஏர் இது வழியாக வரும். இங்கே நம்ம பைப் இதில் சொருவி இங்கே பக்கெட் வச்சு எங்கெங்கே மாடு இருக்குதோ அங்கங்கே அந்த கன்னை மாட்டி விட்டா பால் அது மாட்டில் கறந்துக்கும். அது அதனால் எந்த மாட்டுக்கு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி பைப்பு 5 இடம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா மாடு அங்கங்கே ஈத்து கறக்காத அளவுக்கு அங்கங்கே கட்டின இடத்தையும் அப்படியே கறக்கிற மாதிரி 5 இடத்த செட் பண்ணியிருக்கோம். அப்படியே பைப்பு வரைக்கும் இதை கேட்டோவில் இதை மூடிட்டு பைப் அங்கே கொண்டு சொல்லி அப்படி அப்படியே மாட்டை பாலை கறந்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி போட்டாக்கா அந்த பால் கறக்கிற மிஷினை அங்கங்கே ஈத்துட்டு அலைய தேவையில்லை, ஒயரும் கூட வர தேவையில்லை. இது மிஷினை ஒரே இடத்த வச்சுட்டோம்னா நம்ம இங்கேயே பாலை கறந்துக்கலாம். இதனால் மாட்டுக்கோ அதுக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை, இது நல்லாவும் இருக்கும், பால் வந்து சுத்தமாக வடிகட்டிடும். ஒரு பண்ணைக்கு ஏன் மிஷின் அதிக இருக்குன்னுனாக்கா நம்ம இத்தனை மாட்டை வச்சுட்டு கையால் கறக்க முடியாது, அந்த டைமுக்கு பால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் மிஷின்னாக்கா நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு எந்த டைமோ அந்த டைமுக்கு பாலை கறந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நமக்கு ஆள் அதிகமாக வைக்க தேவையில்ல, நாம்ளே பார்த்துக்கலாம். ஆள் கூலி எல்லாம் மிச்சமாகும் நமக்கு. நம்ம மாட்டு பண்ணைன்னு வச்சோம்னா அவசியம் ஒரு மிஷினு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு நினச்ச நேரத்துக்கு எதை வேணாலும் எங்கேயாலும் இருந்தாலும் டப்புன்னு வந்து மிஷினை போட்டு நம்ம பாலை கறந்துக்கலாம், ஒரே ஆள் பார்த்துக்கலாம். மிஷினு வந்து சின்ன சேலத்துக்கிட்ட கூட்டு ரோட்டில் வாங்கினேன், 35,000 வாங்கினேன். இந்த மிஷின் வந்ததுலேருந்து இப்போ 3 வருஷம் இதை கறந்துட்டு இருக்கோம். இந்த இதுலேருந்து தான் ஏர் போவோம். இந்த பைப் வழி அப்படியே போயிட்டு எல்லா இடத்தையும் அந்த பைப்பு சொல்லி நம்ம இந்த பக்கெட்டு இதில் தான் பால் வந்து வரும். அந்த இதெல்லாம் மாட்டி விட்டோம்னா 4 காம்புங்க மாட்டி விட்டோம்னா தன்னால் பால் வந்துடும். எங்கக்கிட்ட வந்து HF கிராஸு, ஜெர்சி இந்த மாதிரி வகையான மாடு இருக்குது. இது வந்து நமக்கு நல்லா இங்கே இந்த நம்ம கிளைமேட்டுக்கு இதை தாங்கும். எங்கக்கிட்ட இருந்த மாடு 12 லிட்ரு ஒரு வேலைக்கு
கறந்தாலையும் அதிகபட்சமாக அந்த மாடு எல்லாம் இருந்து ஒரு வேலைக்கு 12 லிட்டர் பால் கறக்கும். இந்த மாட்டு பண்ணையில் வந்து மெயினாக வந்து பசுந்தீவனம் தான் தீவன பேர் தான் அதிகமாக கொடுப்போம். வைக்கல் ஏதோ ஒரு டைம் தீனியில் தப்பாக போடுவோம். ரெண்டாவது வந்து தவிடு, கருக்கா தவிடு, குச்சி தீவனம், தாது உப்பு, இது வந்து ரெகுலராக கொடுப்போம். செனமாடு வந்து செனப்பட்டுறேன்னா 7வது மாதத்தில் நிறுத்திடணும். அந்த 3 மாதம் வந்து அதுக்கு குச்சி தீவனமோ தவிடு எல்லாமே கரெக்டாக முன்னே என்ன கொடுத்தமோ அதே அளவுக்கு கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்த கண்ணுக்கு பால் அதிகமாக கறக்கும். இல்லைன்னா செனமாடுதான்னு சொல்லி பராமரிப்பு அதே தவிடு அதெல்லாம் கொடுக்காதாக்க சரியாக பால் கறக்காது அடுத்த கண்ணுக்கு. இந்த ஃபேன் வந்து கொசுக்கடி பயங்கரமாக இருக்குது, மாடு ஃபுல்லாக நைட்டில் கடித்து ரத்தம் பயங்கரமாக உழுவுது. அதனால் ஒரு நோயே வருது, அதுக்கு சரியாக தீனி எடுக்க மாட்டேங்குது, பால் குறையுது. அதனால் ஃபேனை போட்டு விட்டால் சுல்லாம் சரியாக வராது, மாடு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த இது வந்து நல்லா வாட்டம் காட்டி வச்சுருக்கோம். இந்த வாக்கியா வழியாக அந்த கழுவுற தண்ணியோ மூத்திரமோ எல்லாம் இதுக்கு வரும். இது உள்ள பைப்பு பச்சு வச்சுருக்கோம், இதிலேருந்து அப்படியே குப்பைக்கு போயிடும். அங்கேருந்து இதை மோட்டர் கிளப்பி விட்டோம்னா அந்த தண்ணி மூத்திரம் கேத்திரம் எல்லாமே அப்படியே பயிருக்கு போயிடும். கன்றுக்குட்டிக்கு மாட்டுக்கு போடுற தீவனம் அதே தவிடு தான் வைப்போம், அதே சாப்பிட்டுக்கும். குடற்புழு போய் மாதம் மாதம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கிட்டு வந்து குடற்புழு மருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றி விடுவோம். அது என்ன பண்ணோம், அது அந்த மருந்து ஊற்றினோடனே உள்ளே இருக்கிற பூச்சியெல்லாம் செத்துடும். கன்றுக்குட்டி நல்லா தீனி எடுக்கும், நல்லா கன்றுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் அந்த கன்றுக்குட்டிக்கெல்லாம் நம்ம வந்து மாதம் மாதம் கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் நான் கன்றுக்குட்டி நல்லா இருக்கும். இந்த மாட்டினுடைய விலை வந்து 55,000 வாங்கினோம், 8 லிட்ரு பால் கறக்குனாங்க, அது அதேமாரி கறக்குது. அதேமாரி இந்த மாடு வந்து 75,000, நானே நேரடியாக போய் ஈரோட்டில் வாங்கிட்டு வந்து 10 லிட்ரு கறக்குனாங்க, ஆனால் வந்து 8 லிட்ரு தான் கறக்குது. இப்போ எங்ககிட்ட வந்து 9-10 வந்துடுச்சு. இப்போ இந்த மாடு சினையாக இருக்குது, அதனால் இப்போ இது இன்னும் ஒரு 2 மாதத்தில் இன்னும் 1 மாதத்தில் இது கண்ணு போடும். அது இந்த மாடு வந்து இதான் முத 39,000 வாங்கினா மொதல் மாடு. இப்போ 7 வருஷம் ஆகுது, இப்போ வருஷம் வருஷம் எங்கிட்ட 7 கன்று போட்டிருக்குது. இதான் இப்போதைய ரேட்டுக்கு இது வந்து 70,000 மாடு போவோம். இப்போ இதுவும் சென்னையில் தான் இருக்குது, ஆனால் இப்போ 6 மாதம் சென்னை, இப்போ இந்த மாதத்தோடு இது பால் நிறுத்திடுவோம். இந்த மாடு முன்னே நாங்கள் மொதல் வருஷத்தில் கம்மியாக கறந்தது, அதிலேருந்து எங்ககிட்ட வந்ததுலேருந்து இப்போ இது 8 லிட்ரு பால் கறக்குது. மாட்டு பண்ண வைக்கணும்னா முன் அனுபவம் வேணும், அனுபவம் இருந்தால் தான் நம்ம என்னென்னங்கிறது எல்லாம் பண்ணலாம். திடீர்னு பண்ணணும்னா நஷ்டத்தை தான் உண்டு பண்ணும். மாடு வளர்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. முன்னாடி வந்து அனுபவம் இல்லாததால ஏகப்பட்ட நஷ்டம்லாம் வந்தது. அப்புறமா ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறது அப்புறமா தெரிஞ்சு தான் இப்போ வந்து லாபத்தில் போயிட்டு இருக்குது. மாட்டுக்கு போகிறது இந்த பசு இது தீவனம் வந்து ஒரே ரகமாக வச்சிக்கக்கூடாது, 3 ரகம் வச்சுக்கணும். சோளப்பயிர், இது சூப்பர் நெப்பீர், ரெட் நெப்பீர், அது மாதிரி நிறைய வகை இருக்குது. அந்த மாதிரி 3 வகையான தீவனம் வச்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒன்றே சாப்பிட்டா மாடுன்னு தின்னாதுவோ நம்ம அன்றைக்கி இது தின்னுறோன்னா மரம் நாள் இன்னும் ஒன்று மாற்றி போடணும். இந்த மாதிரி போட்டோம்னா மாடு நல்லா தின்னும், பால் நல்லா கறக்கும். மினரல் மிக்ஸு பவுடர் வந்து அது சத்து பவுடர் மாதிரியே மாடு வந்து செனப்பிடிக்கிறதோ மாட்டுக்கு வந்து களைப்பு எதுவும் இருக்காது. எந்த அளவுக்கு பால் கொடுக்குமோ அதுலேயும் ஒரு சத்து இருக்குது. அதனால் அந்த ரெகுலராக ஒரு மாட்டுக்கு 50 கிராம் ஒரு நாளைக்கு நாங்கள் போட்டு வரோம். மினரல் மிக்சர் பவுடர் வந்து நம்ம மாட்டுக்கும் கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே போடலாம், கண்ணுக்குட்டிக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால தான் எல்லாத்துக்குமே போடுறது அதை. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து 1 லிட்ரு விலை வந்து ஹெட்சனில் தான் ஊற்றிட்டு தான் 38 ரூபா 1 லிட்ரு. அந்த ரேட்டுக்கு 40 லிட்ரு 50 லிட்ரு பால் ஊற்றிட்டு இருந்தோம் ஒரு வேலைக்கு. இப்போ இந்த கொரோனா வந்ததால் பால் எங்கேயுமே வாங்க மாட்டேன்ட்டாங்க, எந்த ஸ்டோர்லேயுமே வாங்கலை. இப்போ 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா இது 24 ரூபாய்க்கு மேலே அதிகபட்சம் 24 ரூபாய்க்கு மேலே எதுவுமே பாலே கிடையாது. இப்போ அதனால் இன்றைக்கி கூட 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் அப்படியே ஜனத்துக்கு இந்த சொந்தம் பந்தம்னு சொல்லிட்டு அங்கங்கே கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்ணிடுறோம், கறந்து கறக்கிறதே கண்ணுக்குட்டி குடிச்சா போனால் நாங்கள் மேலே கண்ணுக்குட்டி அவுத்து விட்ருவோம். அது கண்ணுக்குட்டி குடிச்சது போக மிச்சம் ஏன்னா மடி நோய் வரும்னு சொல்லிட்டு மிச்சத்தை கறந்து அப்படி டீ கடை அப்படி ஒன்று எங்கேயாவது ஊற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மாட்டு பண்ண வைக்கணும்னா இந்த மாதிரி எந்த இடர்போ எல்லாமே பிரச்சனை வரும், அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். திடீர்னு நம்மளால் எதுவும் பண்ணக்கூடாது. பால் மீந்துறானாக்கா அதை காசி தயிர் அல்லது நெய் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம அதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இதெல்லாம் பண்ணலாம். திடீர்னு நம்மளால் எதுவும் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த தொழிலை பண்ணணும். பண்ணையில் நாங்கள் வேறு யாரும் ஆள் வைக்கல, நாங்களே பார்த்துக்குறோம். பசங்க பள்ளிக்கூடம் போய் வந்த டைமில் மிச்சம்
தீனி வெட்டுறதோ எல்லாமே பார்த்துக்குவோம். ஒரு ஆள் கூட நாங்கள் வைக்கல, எல்லாம் நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்பத்தோடு இப்போ இங்கே வந்து தங்கிட்டோம். முன்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், அதில் ஏகப்பட்ட நஷ்டமாயிடுச்சு, அதனால் விவசாயம்லாம் நான் பண்ணலை. இருந்தோம் மாடு வச்சுக்கிட்டு, இது நல்ல தொழிலாக இருக்குது, அன்னன்னைக்கு வருமானம் வருது, நாங்கள் இதை வச்சு தான் இப்போ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம்.